மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாரான 5000 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் சேதமடைந்து நஷ்டத்தை சந்தித்து உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 5000 ஏக்கரில் நெற்பயிர்கள் சாய்ந்து நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் நெல் தரம் குறைவதுடன் அறுவடை இயந்திரத்தின் மூலம் அறுவடை செய்யும் பொழுது நெல்மணிகள் தரையில் சிதறி வீணாகும் என்றும் இயந்திரத்தின் வாடகை அதிகரிக்கும் என்றும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த ஆண்டுக்கான குறுவை சாகுபடி பயிர் காப்பீட்டு திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்காத நிலையில் நிவாரணம் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏக்கருக்கு 20,000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் செலவு செய்த தொகை கூட கையில் கிடைக்காது என அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த மாதிரி இப்போ பாதிக்கப்பட்டு மழையிலெல்லாம் வயலில் மூழ்கி கிடக்குது. இப்போ இதுக்கு நஷ்ட ஈடு நம்ம எங்கே வாங்குறது? இன்சூரன்ஸ் போன குறுவைக்கும் இல்லை, இந்த வருஷமும் குறுவைக்கு அரசு வந்து அந்த இன்சூரன்ஸை தமிழக அரசு வந்து அறிவிக்கவே இல்லை. மத்திய அரசு அறிவித்தோம், தமிழக அரசு அதுக்கான எந்த அறிவிப்பும் கொடுக்கலை. விவசாயிகள் வந்து இன்சூரன்ஸ் கட்ட முடியாத சூழ்நிலை உருவாயிட்டு. இப்போ இழப்பீடு வந்து விவசாயிக்கு ஒரு ஏக்கருக்கு 25,000 செலவு பண்ண விவசாயிக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 மூட்டை 25 மூட்டை அறுத்து எடுத்தாலும் அதை காய வைக்கிறதுக்கு கூலின்னு சொல்லி ஒரு 10 மூட்டைக்காக செலவாகிடும் போல இருக்குது.